உங்களுக்குள்ள எப்படி ஆர்வம் வந்தது? அரசியல் களமா இல்ல நாம் தமிழர் கட்சி உங்களை ஈர்த்ததுன்னு சொல்லலாமா? அரசியல் எனக்கு சுத்தமா ஆர்வமே கிடையாது. இந்த அரசியலுக்குள்ள வரவே கூடாதுன்னு கிராமத்துல இருந்து இங்க சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவன் நானு. வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி அறிவிக்கப்பட்டதும் நீங்கள் வந்து முதல்ல மறுத்தீங்களாமேயே? என்னால் முழு ஈடுபாட்டோடு இங்கே செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் முதல்ல வந்துட்டு அண்ணன்ட்ட இல்லை நான் இந்த முறை நான் நிற்கலை, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு அந்த கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அண்ணன் தான் வந்துட்டு இல்லை நீ வேட்பாளராக மட்டும் நீங்கள் நிற்கலை அப்படின்னா அவங்க மருத்துவமனையை வந்து கட்டவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து மிரட்டினதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதன் மூலமாக மிரட்டல் விடுறதும் எங்கள் மருத்துவமனைக்குள்ளே வந்துட்டு இது என்ன ஆக்கிரமிப்படத்தில் கட்டினதா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுங்களெல்லாம் வந்துட்டு மிரட்டுறதும், நீ ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் கிழிச்சிட்டு போகிறதும், அது போல் வேலைகள்லாம் கூட வந்து. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கேண்டிடேட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதியில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு மருத்துவர் திரு கார்த்திகேயன் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு மெத்த படித்த ஒரு மருத்துவர், அரசியல் களத்தில் எப்படி ஆர்வம் வந்தது? அரசியல் களமா இல்லை நாம் தமிழர் கட்சி உங்களை ஈர்த்ததுன்னு சொல்லலாமா? உண்மையிலே சொல்ல போனாக்கா அரசியலில் எனக்கு சுத்தமாக ஆர்வமே கிடையாது. ஏன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அப்பாவெல்லாம் அரசியலில் இருந்தவங்க தான். இந்த அரசியலுக்குள்ளே வரவே கூடாதுன்னு கிராமத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவன் நான். அங்கே இருந்தால் அரசியலுக்குள்ளே தள்ளப்படுவேன் அப்படிங்கிற காரணத்தினாலே வந்து தள்ளப்பட்டேன் நான். ஆனால் 2009 பிறகு, இன அழிப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னாக்க நாம் கொஞ்சமாக நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குது, எங்கள் தமிழர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு திரும்பி பார்க்குறோம். அப்போ அண்ணன் சீமான் பேசக்கூடிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இல்லை நம்ம அரசியலுக்குள்ள வந்தே ஆகணும், அரசியல் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வந்தோம் நான். அதன் பிறகு அண்ணன் சீமானோட பேச்சை கேட்டு தான் வந்துட்டு அரசியல் மயப்படுத்தப்பட்டு உள்ளே வந்தவன். அதன் பிறகு சரி நம்ம அதோடு நின்றக்கூடாது, மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும்னு நம்ம இறங்கி வேலை பண்ணணும். ஓட்டு போடுறது மட்டும் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுறதோடு நம்ம கடமை முடிஞ்சறதில்லை அப்படின்னு சொல்லி தான் 19 சரி 21 சரி வேட்பாளராக நின்று இப்போயும் நான் நிற்கிறேன் 24. ஸோ மக்களவை வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி அறிவிக்கப்பட்டதும் நீங்கள் வந்து முதல்ல மறுத்தீங்களாமேயே? இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க வேட்பாளராக இருக்கிறதுக்கு போட்டி அவ்வளோ நிலவுது. நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்காததுனால விலகி போனவங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்தும் நமக்கு வந்துட்டு என்னென்னாக்க நான் எனக்கு வேறு ஒரு பணிகள் கொடுத்துருந்தாங்க கட்சி சார்பாக. பல தொகுதிகளை வந்துட்டு பார்த்து அதற்குண்டான பரப்புரைகளை மேற்கொள்கிறது மாதிரி பணிகள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை நான் செய்யலாங்கிற ஆர்வத்தோடு இருந்திருந்தேன். என்னுடைய மருத்துவமனையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலைகளும் செஞ்சு கொண்டிருந்தேன். சரி நான் என்னால் முழு ஈடுபாட்டோடு இங்கே செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் முதல்ல வந்துட்டு அண்ணன்ட்ட இல்லை நான் இந்த முறை நான் நிற்கலை, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு அந்த கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அண்ணன் தான் வந்துட்டு இல்லை நீ நில்லு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி நான் அந்த மருத்துவமனை வேலைகளை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இதை இறக்கிட்டோம் மொழி சார். உங்கள் மருத்துவமனை பற்றி சொன்னீங்க, நீ வேட்பாளராக மட்டும் நீங்கள் நிற்கலை அப்படின்னா அவங்க மருத்துவமனையை வந்து கட்டவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து செல்லமாக மிரட்டினதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் ஏற்பட என்ன காரணம்? அண்ணன் தம்பி தான், வேற என்ன, ரத்த உறவு அவ்வளோதான். இப்போ சொல்கிறோம்ல, அது ஒரு கிண்டலாக சொல்லப்பட்டது தான். ஆனால் அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சியிலேருந்து வந்து அதன் மூலமாக மிரட்டல் விடுறதும் எங்கள் மருத்துவமனைக்குள்ளே வந்துட்டு இது என்ன ஆக்கிரமிப்படத்தில் கட்டினதா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுங்களெல்லாம் வந்துட்டு மிரட்டுறதும், நீ ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் கிழிச்சிட்டு போகிறதும், அது போல் வேலைகள்லாம் கூட வந்துட்டு எதிர்கட்சியிலிருந்தும் ஊடகங்கள்லேருந்தும் கூட வந்து அதெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நகைப்புக்குரிய விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் யாரை மிரட்டுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் மிரட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான். நாங்கள் சீமானனோட தம்பி, இந்த உரட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் அடங்க மாட்டோங்கிறத நாங்கள் நிரூபிப்போம். டாக்டர் சாருக்கு கவிதைகள் எழுதுறதுலாம் கூட விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கதைகள்லாம் கூட எழுதுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்காக இப்போ ஏதாவது சில பாடலில் ஏதாவது ஒரு சில வரிகள்? இல்லைங்க, அந்தளவுக்கு எல்லாம் இல்லை. கவிதை எழுதுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி காலத்தோடு இருந்தது. எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல, கல்லூரி காலத்தோடு இருந்தது தான். அது எல்லாமே காதல் கவிதைகள் அது போல் இருந்தது தான். மனைவி காதல் மனைவிங்கிறதுனால அவங்களுக்காக எழுதப்பட்ட கவிதைகள் தான் அதெல்லாமே. நம்ம இங்கே ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிறகு, அரசியலுக்குள்ளே வந்த பிறகு, அதன் போக்கு மாறின பிறகு அது எல்லாமே டச் விட்டு போயிருச்சு. இப்பொழுதுக்கு அதில் இல்லை. நீங்கள் நீட் இல்லாத காலகட்டத்திலே மருத்துவம் படித்து ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவர், இந்த திராவிட ஆட்சியால் அப்போ வந்து மருத்துவம் படித்ததற்கு நிறைய மாணவர்களுக்கு உதவி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும்போது, அந்த திராவிட ஆட்சி நீட்டை இப்போ எதிர்க்கும் போது அதை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா இல்லை அது அந்த கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, என்ன மாதிரியான நிலைப்பாடு? நீட்டுங்கிறது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்கிறதான் சொல்கிறோம். அதை எப்படி நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னா தமிழகத்தினுடைய பார்வையிலேருந்து பார்த்தா தான் புரியும் ஏன் நீட்டை நம்ம எதிர்க்கிறோங்கிறது. நாம் நம்மளோட வரிப்பணத்தில் இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகளை நம்ம கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கிறோம்.
நீங்கள் சொல்கிறது போல் நம்ம என்ன தான் திராவிட அரசின் மீது விமர்சனங்கள் எல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஆனாலும் அதை தாண்டி இங்கே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகபட்சமான மருத்துவமனைகள் மருத்துவ கட்டமைப்புகளை நம்ம இங்கே உருவாக்கிட்டே இருந்திருக்கோம். அது எப்பயிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்குது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முதற்கொண்டு பானையில் எழுதுபவர்கள் கூட வந்துட்டு நமக்கு கல்வியை எழுதி கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலமாக நாம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறோம். இப்போது வட மாநிலங்களில் இந்த கட்டமைப்புகள் இல்லாத போது அவங்க நம்மளால் உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவ கட்டமைப்புக்குள்ளே புகுந்து நம்மளுடைய வாய்ப்புகளெல்லாம் பறித்து கொள்கிறாங்கங்கிறது தான் நம்ம நீட்டை எதிர்க்கிறதுக்குண்டான முக்கியமான தேவை. இதை யார் கொண்டு வந்தது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், காங்கிரஸும் திமுகவும் கொண்டு வந்துச்சு. அதை யார் அமலுக்கு கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கொண்டு வந்துச்சு. அப்போ இந்த 4 கட்சிகளுமே நமக்கு வெளியில் வேஷம் போடுவாங்களே தவிர உண்மையாக நம்ம நீட்டை எதிர்க்க மாட்டாங்க, செயல்படுத்த முடியாது. இப்பொழுது கூட வந்துட்டு எனக்கு ரகசியத்தையும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி அவர்கள் அதை எப்படி செயல்படுத்துவீங்கன்னாக்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து போராடுங்க, அந்த மலையை தூக்கி என் தோளில் வைங்க, அப்புறமா நான் தூக்குறேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு உண்டான மாற்றுகளை ஏற்படுத்துவோங்கிறோம். ஒன்று, இந்த கல்வியை வந்துட்டு மாநில பட்டியலுக்கு முழுவதுமாக கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வர முடியும், ஒரு கட்சி ஆட்சி இருக்குது, மத்தியில் வந்துட்டு பாஜகவோ காங்கிரஸோ ஆளுதுன்னா நிச்சயமாக அது வரவே வராது. அப்போ அங்கே ஒரு கூட்டாட்சி மலரணும், எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் ஏன் மாநிலத்துக்கு இந்த உரிமை தேவை அப்படிங்கிறத பெற முடியும். அப்போ தான் கல்வி வந்துட்டு மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியும். அப்போ கூட்டாட்சியை மலர வைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஹிந்தியில் வந்துட்டு மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை வந்துட்டு அமித்ஷா கொண்டு வர்றாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழில் மருத்துவ படிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் எல்லாத்தையும் தமிழ் வழியில் மருத்துவத்தை கொண்டு வாங்க, எங்களாலையும் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியும். என் மூளை வந்துட்டு தமிழில் படித்து அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறதை விட நேரடியாக என் தாய்மொழியில் படிக்கும்போது என்னால் ரொம்ப எளிதாக என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு படித்து வரக்கூடிய மருத்துவர்கள் வந்தானா எவ்வளோ தரமான மருத்துவர்கள் வருவாங்கங்கிறது நீங்கள் பாருங்கள். அதை நாங்கள் கொண்டு வரோம். நீங்கள் தமிழ் வழி மருத்துவத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்க எவ்வளோ தூரம் நீட் எழுதி வந்தாலும் இங்கே வந்து அவங்களால தமிழ் வழியில் மருத்துவத்தை படிக்க முடியாது. அப்போ இந்த மருத்துவக் கல்லூரியில் வாய்ப்புகள் பறிபோகாமல் இருக்கும். இதை நாங்கள் சொல்லுவோம். ஸோ மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, கூட்டாட்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்க. ஆனால் இப்போது களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ஒரு நிலைமை இப்போ மாறி பாஜகவும் ஒரு பெரிய கூட்டணியோடு இங்கே களம் காண்றாங்க. தேர்தல் களம் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாஜக இங்கே ஒருபோதும் அவர்களுடைய காலை ஊன்றவே முடியாது. பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, ஆ நாங்கள் பெருசாக வந்துட்டோம் அப்படிங்கிறது கூட. ஏன்னா அவங்க கையில் காசு இருக்குது, பல லட்சங்களில் செலவு பண்ணுறாங்க, பல கோடிகளில் செலவு பண்ணுறாங்கங்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், ஆளுக்கு 500 ரூபான்னு கொடுத்து கூட்டத்தை கூட்டி நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோங்கிறது போல் காமிக்க முடியும். வாக்காக மாறுமா, அதுதான் கேள்வி. பாஜக கூட்டத்தில் நின்று அண்ணன் சீமானோட பேச்சுக்களை தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மைக்கில். அதெல்லாம் காணொலியாக வெளியாகுது. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்துட்டு எப்படி நாம் தமிழ் கட்சி எங்கே வளர்ந்து நிற்குதுங்கிறது. என்ன ஒரே ஒரு விஷயம், பொருளாதார வலிமை இல்லாததுனால் நாங்கள் பெருசாக பிம்பம் கட்டமைக்கிறது, ஊடகங்களில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோங்கிறது காமிக்கிறது அப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் செய்கிறது இல்லை. அவங்க அதை செய்கிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் பாஜக இங்கே ஒரு அணியாக இருக்குதோன்னு நீங்கள் நம்புகிறீங்க. நீங்கள் தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும் பாஜகவை எவ்வளவு தூரம். இங்கே 3 பேர் இருக்காங்க. ஒன்று மத்திய அமைச்சர் ஐயா எல்முருகன், அதே போல் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள், ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் ஐயா அம்மா தமிழிசை இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேர மண்ணு கவ வச்சு தமிழ்நாடு பாஜகவை எந்த நிலைமையில் வச்சுருக்குங்கிறத காமிப்பாங்க நிச்சயம். ஸோ வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெற்றியை நோக்கிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வாக்கு சதவீதத்தில் வளர்கிறதுங்கிறத தாண்டி நாங்கள் குறிப்பிட்டு சில இடங்களை வச்சுருக்கிறோம். அந்த இடங்களில் வெற்றியை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம், வெற்றியை தொடுவோங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் 2வது இடத்துக்கு நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக இந்த முறை வரும். நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதத்தை பொறுத்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதும் கிடையவும் கிடையாது. நம்ம வேட்பாளராக இருந்து நம்ம வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா கேள்வி. நீங்கள் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழ் ஒன்றுமே இல்லை, நாம் தமிழ் கட்சி வந்துட்டு 7% வாக்கு வாங்கியிருக்கா, 1% அதிகமானால் கூட 8% மாறுதுனாக்க நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எப்பொழுது நாம் தமிழ் கட்சி மாறுதோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே மாறுது. எல்லா இடங்களிலும் நீங்கள் வந்துட்டு முதல்வர் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாருன்னா அண்ணன் சீமான் அங்கே போய் உட்காருவார், பேசுவார். அதே போல் ஒரு கிராம சபை முதற்கொண்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுதுனாக்க நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதி அங்கே போய் உட்காரு, மக்களுடைய குரலாக அங்கே ஒழிப்பார். 1% அதிகரித்தாலே போதும். நாங்கள் இந்த முறை வந்துட்டு 15%-20% அதிகரிப்போங்கிறது எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க.
எங்களுடைய கணிப்புப்படி 20% தாண்டுவோம்னு நாங்கள் வந்துட்டு உறுதியாக நம்புகிறோம். பல இடங்களில் இரண்டாம் இடமும் சில இடங்களில் வெற்றியும் அடைவோங்கிறத நாங்கள் வந்துட்டு உறுதியாக நம்புகிறோம். இந்த சோஷியல் மீடியா சார், சமூக வலைதளங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது? அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? வேறு வழியே இல்லைங்க. ஒரு விஷயம் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வளர வளர அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவை தாண்டி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு அரசியலுக்குள்ளே உள்ளே புகுந்து பலரை வந்துட்டு பேரை கெடுக்கிறதுக்கும் பலருடைய பேரை வந்துட்டு உயர்த்துறதுக்கும் கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், அதை நம்மளால் தடுக்கவே முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம், அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நாம் தமிழ் கட்சி தன்னுடைய வலிமையான ஒரு விஷயமாக இந்த சோஷியல் மீடியாவை கையில் எடுத்துருக்கிறாங்க. எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் களத்தில் என்ன களமாடுறோம், எங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது, எங்களுடைய கொள்கைகள் என்ன இருக்குங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு டூலாக, ஒரு ஆயுதமாக நாம் தமிழ் கட்சி சோஷியல் மீடியாவை பயன்படுத்திட்டு வருது. அதே போல் கட்சிகளும் வந்துட்டு அவங்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு மட்டும் செஞ்சாங்கன்னா சரியாக இருக்கும். அவதூறுகளை பரப்புவதற்காகவே பல பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க, அதுதான் தவறாக போய் மாறும். உங்களை பற்றியும் தொகுதி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அரசியல் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பர்சனலாக ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, வேற என்ன விஷயங்கள் பிடிக்கும், ஒரு நபராக கூட இருக்கலாம், என்ன யாரை பிடிக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாமா? நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மருத்துவ பணிகள் வந்துட்டு இடையறாது இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு சோஷியல் மீடியாவில் நான் டென்டா கிங்ஸுங்கிற பேரில் மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக மக்கள் மத்தியில் பல் மருத்துவம் சார்ந்து விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும். தெரியாத பல விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். பல்லில் நோயே வர முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் செய்கிறதுக்குண்டான ஒரு பணியாக வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் டென்டா கிங்ஸுங்கிற பேரில் நான் பண்ணிட்டு வரேன். அதன் மூலமாக எனக்கு இப்போ இந்த தொகுதியிலே பார்த்திங்கன்னா கூட கட்சி சார்பாக என்னை பார்த்தவங்களோட சோஷியல் மீடியாவில் என்னை பார்த்தவங்க நிறைய பேர் வந்துட்டு ஹாய் சொல்லி எனக்கு வந்துட்டு பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னுடைய அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நான் செய்யக்கூடிய முகத்தடை அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு இருப்பேன். பல் பதியம்னு சொல்லுவேன், டென்டல் இம்ப்ளான்ஸ் மூலமாக பண்ணுறது, இது எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த பணிகளும் வந்துட்டு ரொம்ப இடையறாது போகும். இதனால் ஃப்ரீ டைம்ங்கிறது எனக்கு ரொம்ப குறைவு தான். அப்படி இருக்கும்பொழுது நான் என் குழந்தைங்களோட அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இது பண்ணுவேன். குழந்தைங்களோட விளையாடுறது, அவங்களோட இது பண்ணுறது, சின்ன சின்ன கதைகள் பேசுறது, அவங்களுக்கு கதை சொல்கிறது, நைட்டு தூங்க வைக்கிறது, அது போல் பயன்றதுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பிடிச்சவங்களை பற்றி யோசித்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட குணாதிசயமோ இல்லை அவங்க பண்ணுற செயல்களோ ஏதாவது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சீமானண்ணன் கிட்ட உங்களுக்கு அவரை பற்றி நினைச்சாலே இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அரசியலை தாண்டி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவருடைய வலிமையான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன ஒரு விஷயம்னாக்க பிடிவாதம், அது எப்பொழுதுமே வந்துட்டு இந்த குணத்தின் மூலமாக ஏன் இவர் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காருங்கிற அளவுக்கு நமக்கு கோபம் வர அளவுக்கு கூட பிடிவாதமாக இருப்பார். ஆனால் அந்த பிடிவாதம் தான் அவரை வந்துட்டு தலைவராக வச்சுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட எல்லோரையும் உரிமையாக சொல்கிறது இருக்குல்ல, தம்பின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த உரிமை வந்துட்டு உண்மையிலே மனசார அவர் செய்கிறார். நம்ம எவ்வளவுதான் வாய் வார்த்தையாக சொல்கிறத வந்துட்டு போலியாக சொல்லிட முடியும், ஆனால் பாடி லாங்குவேஜ் உண்மையை காமிச்சு கொடுத்துரும். எவ்வளவு தான் இருந்தாலும் பாடி லாங்குவேஜ் உண்மையை காமிச்சு கொடுக்கும். நீங்கள் அண்ணனோட பாடி லாங்குவேஜை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ உண்மையாக நேசிக்கிறாரு, மக்களையும் தம்பிகளையும் எவ்வளோ உண்மையாக நேசிக்கிறாருங்கிறது தெரியும். ஒளிவு மறை, நீங்கள் கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீமானும் கேமராவை ஆஃப் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சீமானும் இருக்க மாட்டாங்க. கேமரா ஆன் பண்ணாலும் அதே ஆள் தான், கேமரா ஆஃப் பண்ணாலும் அதே ஆளாக இருப்பார். அதுதான் எனக்கு அண்ணன்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் இப்போ ஒரு 5 பர்சன்ஸோட நேம் சொல்லுவேன், நான் உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கள். காமராஜர், காமராஜர் ஐயாவோட நேர்மதா, எவ்வளவு பெரிய ஒரு பதவி கிடைச்ச பிறகும் 1 ரூபாய் கூட நம்ம வந்துட்டு ஏமாற்றணும்னு இல்லாமல் தன்னுடைய அம்மாவுக்காக கூட ஒரு பைப் லைனை வந்துட்டு எடுத்து கொண்டு வந்துடணும்னு இல்லாமல் மக்கள் 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 நின்னார்ல, அந்த நேர்மை தான் எனக்கு. முதலமைச்சர் முக ஸ்டாலின், அவர்கள்ட்ட என்ன தான் நமக்கு விமர்சனம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டார் பாருங்கள், உடைந்து போகாமல் சிதைந்து போகாமல் நிறுத்தி வச்சுட்டார்ல, அந்த குணம் எனக்கு பிடிச்சது. சந்திரசேகர ராவ் அவர்கள், எனக்கு அவருடைய இது செயல்பாடுகளில் நான் பெருசாக பார்த்து பழகி அந்த இது இல்லை, அதனால் எனக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பிரதமர் நரேந்திர மோடி, அவர்கிட்ட பிடிச்சது ஒன்றும் இல்லைங்க. என்ன போலியான ஒரு பிம்பத்தை எப்படி கட்டமைக்கிறது, எப்படி ஒன்றுமே இல்லாத பலூனை பெருசாக ஊதி பெருசாக்கிறதுன்றது இல்லை, அதை வேணால் அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம். மம்தா பானர்ஜி அவர்கள், சிங்கம்தான், வேற என்ன, அந்த ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு மொத்த இந்தியாவையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறாங்கல்ல, அந்த வலிமை எப்படி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட ஒரு வலிமை இருந்துச்சோ அந்த அது போல் மம்தா பானர்ஜியும் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தலைவராக நிற்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய பிரச்சார களத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கினதுக்கு நன்றி.